வணக்கம். இன்னைக்கு நாம அக்கவுண்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது ஆஸ் பர் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 படி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, கேஷ் ஃப்ளோஸ்னா என்ன, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய மார்க்ஸும் எவ்ரி எக்ஸாம்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அ மீனிங். Cash flow are inflows and outflow. That is the movement of cash and cash equivalent. So, cash உள்ள வரதையும் cash வெளியே போகிறதையும் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு கேஷ் வருது, டு அஸ்டெயின் தி சோர்ஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ், டு அஸ்டெயின் தி யூசஸ் பை தி ஆக்டிவிட்டி, டு அஸ்டெயின் தி நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலண்ட் இண்டிகேட்டிங் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சோர்சஸ் அண்ட் யூஸ் ஃப்ரம் ஆர் பை தி த்ரீ ஆக்டிவிட்டீஸ் பிட்வீன் தி டேட்ஸ் ஆஃப் டூ பேலன்ஸ் ஷீட்ஸ். அதாவது நமக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது, கேஷாக சோர்ஸ் எதில் மூலயமாலாம் வருது, எந்த ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ வருது, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ வருது, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ உள்ள கேஷ் வெளியே போகுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக நமக்கு ஆரம்பத்தில் இருந்த கேஷுக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த கேஷுக்கும், ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் ஆகும்போது இருந்த கேஷுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்னு சொல்லிட்டு. முதல்ல கேஷ்னா இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க், அதாவது டிமாண்ட் டெபாசிட், நமக்கு எப்போ வேணுனாலும் எடுக்கக்கூடிய அந்த டிமாண்ட் டெபாசிட், அது கேஷ்ன்ற டேர்மில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கேஷ் ஈக்வலண்ட்னா என்னன்னா, கேஷுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம், அதாவது ரெடிலி கன்வெர்ட்டபிள் டு எ நோன் அமௌண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இவ்வளோதான் வரும், இப்போ இதை கன்வெர்ட் பண்ணால், இதை கேஷாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எந்த வித வேல்யூவில் எந்த வித சேஞ்சஸும் முக்கியமான சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ்லாம் ஷார்ட் டேர்ம்லேயே மெச்சூர் ஆகிற செக்யூரிட்டிஸை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே மெச்சூர் ஆகிற செக்யூரிட்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேவைன்னா அதை சேல் பண்ணி நம்ம கேஷாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், சீக்கிரத்தில் ரிடீம் ஆகக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அந்த கம்பெனி மூலயமா நமக்கு அதை கேஷாக கன்வெர்ட் ஆகிறது, ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய கேஷாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வாங்கிறது. அதே மாதிரி பேங்க் டெபாசிட், ஷார்ட் டேர்மில் மெச்சூர் ஆகிற ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் ஷார்ட் டேர்மில் மெச்சூர் ஆகக்கூடிய ஒரு பேங்க் டெபாசிட் இருந்தால் இதெல்லாம் கேஷ் ஈக்குவலன்னு சொல்கிறாங்க. நம்ம நினச்ச உடனேயே கையில் இருக்க கேஷும் பேங்க்கில் எடுக்கக்கூடிய கேஷும் கேஷுனும் நம்ம நினச்ச உடனே மாற்ற முடியும், பட்டில் அந்த வேல்யூவில் பெரிய சேஞ்சஸ் இல்லாத ஐட்டங்கள்லாம் கேஷ் ஈக்குவலன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, 3 ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி அதை பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வரும். இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆப்ரேட் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸ் பண்ணி ஆப்ரேஷன் மூலயமாக அவங்க எவ்வளோ கேஷை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். தட் மீன்ஸ் எவ்வளோ கேஷாக ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலயமா உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ கேஷாக ஆப்ரேட்டிங் மூலயமா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்காக வெளியே போயிருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி இதன் மூலயமா நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி டைரக்ட் மெத்தட் மூலயமாவும் கண்டுபிடிக்கணும், இன்டைரக்ட் மெத்தட் மூலயமாவும் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது இந்த டைரக்ட் மெத்தடும் இன்டைரக்ட் மெத்தடும் என்னன்றது டீட்டெயிலாக நமக்கு தெரியணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் க்வெஷ்சன்ஸில் ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலயமா எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போது முதல்ல இந்த டைரக்ட் மெத்தட் மூலயமா எப்படி கேஷ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு டைட்டில் கொடுத்துட்டு முதல்ல எவ்வளோ ரிசிப்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத லிஸ்ட் போடணும். பொதுவாக ஒரு பிஸ்னஸ்க்கு கேஷ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலயமா வரணும்னா எப்படி எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா,
கேஷாக சேல் பண்ணா வரும். அடுத்தது கிரெடிட்ல சேல் பண்ண டெட்டாஸ் கிட்ட நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணும்போது, லேட்டரா ரிசீவ் பண்ணும்போது அடுத்த ஐட்டம் வரும். அல்லது கமிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ணாலோ, இல்லை ராயல்டி கலெக்ட் பண்ணாலோ, இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலவெண்டான கேஷ் இன்ஃப்ளோ ஆர் கேஷ் ரிசிப்ட்ஸ் எல்லாம் இப்படி லிஸ்ட் போட்டுக்கணும். அடுத்ததா கேஷ் பேமெண்ட்ஸ். எப்படி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷாக பர்ச்சேஸ் பண்ணும்போது பேமெண்ட் டு தி கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் கொடுத்தாலோ, இல்லை சேலரி ரெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலவெண்டான பேமெண்ட்ஸ் கொடுத்தாலோ, இது மூலயமாலாம் நமக்கு என்னென்னலாம் கேஷ் நம்ம பேமெண்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற டோட்டலை கண்டுபிடிச்சி, ஆப்ரேட்டிங் ரிசிப்ட்லேருந்து ஆப்ரேட்டிங் கேஷ் பேமெண்ட்ஸை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா, யூ வில் கெட் கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன் பிஃபோர் டாக்ஸஸ் அப்படின்றத நம்ம போடணும். அதுக்கப்புறமா தான் இன்கம் டேக்ஸ் நம்ம ஏதாவது பே பண்ணியிருந்தா அதை லெஸ் பண்ணிவிட்டு, அடுத்து அதுக்கு அடுத்த டாப்பிக்காக நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பிஃபோர் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்னு ஒரு பாயிண்ட்டை போட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டத்தை போடணும். இந்த எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்னா என்ன? ஆர்டினரி ஐட்டம்னா இன் ஜென்ரல் பிஸ்னஸ் நடக்கும்போது நடக்கக்கூடிய இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்னா ரொம்ப ரேரான கேசஸில், இப்போ எர்த்குவேக் நடக்குது அதனால ஃபேக்ட்ரி பெரிய லாஸ் ஆயிருக்கு, அது மூலயமா இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் வருதுன்னா, இது எக்ஸ்ட்ராடனரி ரிசிப்டே தவிர நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய ரிசிப்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ரிசிப்ட்ஸ் இருந்தால் அதையும் இங்கே நம்ம எக்ஸ்ட்ராடனரி ஐட்டத்தில் சப்போஸ் ரிசீவ் ஆகக்கூடிய விஷயமா இருந்தால் ப்ளஸ் பண்ணவோ, அல்லது நாம பே பண்ணுற மாதிரி இருந்தால் மைனஸ் பண்ணியோ காட்டி, கடைசியாக நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரம் டைரக்ட் மெத்தடில். இதையே இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம நமக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் படி இருக்கிற நெட் ப்ராஃபிட்டை இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு, இந்த இன்டைரக்ட் மெத்தடில் அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நாம அடுத்த ஐட்டத்தை கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்னு நாம நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கிற நெட் ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ரிசிப்ட்ஸும் இருக்கும், சாரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இன்கமும் இருக்கும், நான் ஆப்ரேட்டிங் இன்கமும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்றது நார்மலாக சேல்ஸ் மூலயமா உங்களுக்கு இன்கம்ஸ் வரலாம். பட் சப்போஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் எப்படி டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சப்போஸ் இன்கம் வந்ததுன்னா, அது நீங்கள் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமலே, எந்த ஆப்ரேட்டிங்கும் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது நான் ஆப்ரேட்டிங் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் இன்கம், ஆப்ரேட்டிங் நான் ஆப்ரேட்டிங் இன்கம், இது ரெண்டும் சேர்ந்து தான் இன் ஜென்ரல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். பட் நாம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஷ் ஐட்டத்தையும் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டத்தையும் ரிமூவ் பண்ணுறது. நான் கேஷ் ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிப்ரிஷியேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னது, அசட்டுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகிறதுக்காக எவ்ரி இயர் நாம் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை அந்த அசட் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பிஎன்எல்லையும் எக்ஸ்பென்ஸாக காட்டுறோம். பட் இதை இப்போ நாம டிப்ரிஷியேஷன் பேர்னால யாருக்காவது பேமெண்ட் கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேமெண்ட் கொடுக்கல, பேமெண்ட்டாக அது வெளியில் போகல, பட் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த லெஸ்ஸான இந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் நான் கேஷ் ஐட்டம். ஸோ இந்த நான் கேஷ் ஐட்டத்தை நார்மலாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது மைனஸ் பண்ணி தான் இதை நம்ம போட்டிருக்கனால, இப்போ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் லோன்ஸ். இப்போ டிபெஞ்சர்ஸ்லையோ லோன்ஸ்க்கோ நாம ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தா இது வந்து எக்ஸ்பென்ஸ் தான், பட் இது வந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது இதை லெஸ் பண்ணி தான் நம்ம மேலே இருக்கிற நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருப்போம், அதை இப்போ நாம ரிவர்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அண்டர் ரைட்டிங் கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா, உண்மையிலேயே நம்ம இப்போ பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டோம், பட் இதெல்லாமே நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல லெஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதையும் நாம கட்டாயமாக ரிவர்ஸ் பண்றதுனால ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஷேர் ரிட்டர்ன் ஆஃப், குட்வில், பேட்டன், ட்ரேட் மார்க், காப்பி ரைட், அமார்டைஸ். இதுவும் கூட என்னதான், கேஷ் பேமெண்ட் வெளியில போகல, பட் ஆல்ரெடி நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டை பிஎன்எல்ல இப்போ டெபிட் பண்ணிட்டு வரோம், டெபிட் பண்ணுறதுனால லெஸ் பண்ணி பிஎன்எல்ல நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி நம்ம கேஷ் ஜென்ரேட் நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஐட்டங்கள் எல்லாம் ஆல்ரெடி லெஸ் ஆயிருக்கனால இதை மறுபடியும் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சப்போஸ் பிஎன்எல்ல நம்ம லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அசெட்டை.
அப்போ இதையும் நாம் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணியிருக்க லெஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை அகைன் நாம் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் பேயபிள் அண்ட் ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸ், இதெல்லாமே வந்து கேபிட்டல் கிராண்ட் ரிசீவ்டு அமௌண்டைஸ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம பின்னாடி ஒரு சம்மில் அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தட் வீ கேன் கெட் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்ததா இந்த இன்டைரக்ட் மெத்தடில் மேலே முதல்ல நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனில் நெட் ப்ராஃபிட்டை பேஸ் பாயிண்டாக எடுத்து நான் கேஷ் ஐட்டத்தையும் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கிடைச்ச வேல்யூக்கு அப்புறமா சேஞ்சஸ் இன் கரண்ட் அசட் அண்ட் சேஞ்சஸ் இன் கரண்ட் லைபிலிட்டியை அப்டேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆயிருந்தாலோ கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தாலோ நம்ம ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலோ கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் நாம் மைனஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதாவது கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒரு அசட் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதாவது இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூடு கமிஷன் சொல்லிட்டு இது வந்து குறையுதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு கேஷ் உள்ள வருதுன்னு அர்த்தம். வேற லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் நமக்கு கேஷ் உள்ள வருதுன்னு அர்த்தம். அதனால தான் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்வென்ட்ரி நம்ம சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், நம்மளுடைய கேஷ் வெளியே போவோம். அதனால தான் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்டையும் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டியும் கூட நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் லைபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பேபிள் எப்படி டிக்ரீஸ் ஆகும், நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா டிக்ரீஸ் ஆகும், அப்படின்னா கேஷ் வெளியே போகுது. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பிஃபோர் டாக்ஸ்ன்றது வரும், டைரக்ட் மெத்தட் மாதிரி. அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணணுமோ அதை லெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டத்தையும் லெஸ் பண்ணி நமக்கு நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் ரெண்டு இருந்தாலும் இன்டைரக்ட் மெத்தட் தான் நிறைய சம்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அடுத்ததா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஐட்டம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா என்ன, ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ற பர்பஸோட கேஷ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால எவ்வளோ கேஷ் வெளியே போயிருக்கு, அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலமா கேஷ் எவ்வளோ உள்ள வந்திருக்கு அப்படின்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசட்டை மிஷினரியோ லேண்ட் அண்ட் பில்டிங்கையோ சேல் பண்ணால் நமக்கு கேஷை உள்ள வரும். மிஷினரிலையோ லேண்ட் அண்ட் பில்டிங்லையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போது அது என்ன ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ கேஷ் வந்து சேல் பண்ணனால இன்ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி தான் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தாலோ பேட்டன்ட் ட்ரேட்மார்க் காப்பிரைட்டை நம்ம சேல் பண்ணும்போது வர கேஷு, இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட் இன்கம், ரிசீப்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் நமக்கு ரிசிப்ட்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி சில அவுட்ஃப்ளோவும் இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏதோ ஒரு சில இப்போ பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த பில்டிங்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு டைப் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் நம்ம லெஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணால் அவுட்ஃப்ளோ, அதனால லெஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் அவுட்ஃப்ளோ, ட்ரேட்மார்க் காப்பிரைட் குட்வில் பேட்டண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் இது அவுட்ஃப்ளோ. ஸோ இன்ஃப்ளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்ஃப்ளோ எல்லாம் லெஸ் பண்ணால் யூ வில் கெட் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கிடச்சிரும். அடுத்ததா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிலேருந்து கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை எது மூலயமா அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளோ எவ்வளோ வருது, எது மூலயமா அவுட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி நார்மலாக ஷேரை இஷ்யூ பண்ணுறது மூலயமா ரைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலயமா கேஷ் உள்ளே வரும். அடுத்தது லோன் கம்பெனியிலேருந்து வாங்கலாம், ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கலாம், அல்ல
கவர்மெண்ட்